பகலிலும் கனவுகள் நனவாகிடுமே இந்த 10 பில்லியனம் உங்களுக்கே. வணக்கம். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா எவ்வளவு சர்ச்சைக்குரியவர் என்று எமக்கு நன்கு தெரியும். காலத்துக்கு காலம் ஒவ்வொரு தரப்புடன் இணைந்து கொண்டு பல்வேறு வகையான கருத்துக்களை வெளியிட்டு சர்ச்சைகள் எழுப்பி வருகிறார். கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படுகிறார் என்ற குற்றம் சுமத்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய முன்னாள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்களை திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாக தெரிவித்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். அவர் தமிழர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, தென்னிலங்கையில் பல்வேறு வழிகளில் கடந்த காலங்களில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியவர். இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் தலைமையகத்துக்குள் சென்று அடாவடியில் ஈடுபட்டவர். அரசு அதிகாரி ஒருவரை மரத்தில் கட்டி வைத்து தண்டித்தவர். இப்படி பல்வேறு சர்ச்சைகளில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவருக்கு எதிராக எந்த அளவுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது கேள்வியாகவே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இன்னும் ஒரு சர்ச்சைக்குரியதும் பெரிதும் அவதானத்துக்குரியதுமான பாரதூரமான கருத்துன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை காலமாக வடக்கு கிழக்கில் பௌத்தமயமாக்கல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகின்றன. நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த செயற்பாட்டின் தீவிரத்தன்மையை அண்மை காலமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக வடக்கு கிழக்கில் இயங்குகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் பல்வேறு இடங்களில் குரல்களை எழுப்பி வருகின்றனர். அண்மையில் வடக்கு கிழக்கில் இதற்கு எதிராக போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. இறுதியாக கிழக்கு மாகாணத்தில் அமைக்கப்படவிருந்த புதிய பௌத்த விகாரை ஒன்றின் நிர்மாணப் பணிகளை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இடைநிறுத்தியிருந்தார். அத்துடன் இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தின் துணையுடன் இடம்பெறுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்ற இந்த பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளுக்கு விரோதமான நிலைப்பாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான பின்னணியில் தமிழர்கள் முழுவீச்சில் பௌத்தத்துக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் என்ற கருத்து தென்னிலங்கையில் நிலவுகிறது. இதனையொட்டிய மெர்வின் சில்வாவினுடைய இந்த கருத்தும் வெளியாகியிருக்கிறது. கூட்டங்களின் பின்னர் நான் வடக்கு கிழக்குக்கு செல்வேன். வடக்கு கிழக்கில் பௌத்த விகாரைகள் மீதும் பௌத்த தேரர்கள் மீதும் தமிழர்கள் கை வைத்தால் நான் வெறும் கையோடு கலனிக்கு திரும்ப மாட்டேன். தமிழர்களின் தலைகளை கொய்து கொண்டுதான் வருவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த பாரதூரமான கருத்து தொடர்பாக சமூக வலைதளங்களில் பெரிதாக விவாதிக்கப்படுகின்றன. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் சமூகங்களுக்கு இடையில் முருகலை தோற்றுவிக்கும் வகையிலான கருத்தாகவும் பார்க்கப்பட வேண்டும். பௌத்த மதத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டமைக்காக பாஸ்டர் ஜெரம் உள்ளிட்ட பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் மீது இனமுருகலை ஏற்படுத்த முற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மெர்வின் சில்வாவுக்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் இன்னும் இது விடயமாக பதில் எதனையும் கூறவில்லை. விரைவாகவும் சுருக்கமாகவும் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ivory.com மற்றும் ivorynews.com ஆகிய இணையதளங்களுக்கு செல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.